என் அன்புக் குழந்தையே சாயி பாபாவின் பேரன்பிற்கு நாம் எப்படி பாத்திரமாகும் சாயி பாபா நம்மை ஆசிர்வதிக்க விட்டாள் முதலில் ஏதாவது ஒரு முறையில் அதாவது ஒரு புகைப்படமாகவோ பாக்கெட் சைஸ் படமாகவோ அல்லது ஒரு காலண்டர் வடிவிலோ அல்லது ஒரு சிலையாகவோ அல்லது அதுபோன்ற ஏதோ ஒரு பரிசு மூலமாகவோ நம்மிடம் வந்து சேர்ந்து விடுவார் இது நாம் சிறிதும் எதிர்பாராத நிகழ்வுதான் எனவே நாம் இதனை இயல்பாகவே எடுத்துக்கொள்வோம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நாம் நம் அன்றாட வேலைகளில் எப்போதும் போல் ஈடுபட்டு கொண்டு இருப்போம் ஆனால் எப்போது சாயிபாபா நம்மிடம் வந்தாரோ அன்றிலிருந்து நாம் நம் சாயி பாபாவின் பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்துவிட்டோம் நாமும் நம் குடும்பமும் பாபாவின் பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்துவிட்டோம் என்றுதான் அர்த்தமாகிறது ஆனாலும் அதை நாம் உணரும் காலம் வரும் வரை சாயிபாபா நம்மை பாதுகாத்து கொண்டுதான் இருப்பார் பல வருடங்கள் ஆனாலும் காத்துக்கொண்டுதான் இருப்பார் ஆனால் ஒரு இக்கட்டான கட்டத்தில் எதுவுமே செய்ய முடியாமல் திகைத்து போய் நிற்கும் தருணத்தில் சாயிபாபா தன் அன்பு கரங்களை நீட்டி நான் இருக்கிறேன் பயப்பட வேண்டாம் என்று உன்னை காக்க வந்துவிடுவார் இப்படித்தான் பாபா ஒரு பக்தரை ஆசிர்வதிக்க நினைத்து விட்டாள் அவரை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்க நினைத்து விட்டாள் உன்னை சிறப்பாக வாழ வைக்க வேண்டும் என எண்ணிவிட்டால் அது யாராலும் தடுக்க முடியாது சாயிபாபா கட்டாயம் உன்னை வாழ்வில் உயர்த்துவார் எனவேதான் சொல்கிறார் பாபா இருக்க பயம் எதற்கு கவலை எதற்கு பாபா சரணம் ஓம் சாய்ராம்